بسم الله الرحمن الرحيم. தஜ்ஜாலுங்கிறவன் யாரு, அவனுடைய கேரக்டர் என்ன, அவன் என்னவெல்லாம் செய்வான், அதையெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அவன் பிறந்துட்டானா இனிமே தான் பிறக்க போறானா, பிறந்துட்டானா இப்ப எங்க இருக்கிறான் என்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். முதலாவது என்ன செய்கிறார்கள் கேட்டா எச்சரிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி உன்ஸிருக்குமூஹு, நான் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். உமா மின் நபியின் இல்லா கத் அன்ஸரஹு கௌமஹு, எந்த ஒரு நபியும் அவனை பற்றி தனது சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யாமல் இருந்ததில்லை. என்னடா எப்ப வருவாங்கிறது எந்த நபிக்கும் தெரியாது. அதனால என்ன செய்வாங்க, உங்க காலத்தில் வந்துட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க, தஜ்ஜாலுங்க வந்துட்டானா ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நூஹு நபி அவர்கள் அவனை பற்றி தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நான் கூடுதலான ஒரு விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விவரம் சொல்கிறேன், அதை வேறு நபிமார்கள் யாரும் தங்கள் சமுதாயத்திற்கு சொல்லவில்லை. அந்த கூடுதல் விவரம் என்னவென்று சொன்னால், இந்த தஜ்ஜால் என்று வரக்கூடியவன் தன்னை இறைவன் என்று சொல்லுவான். அவனுக்கு வந்து ஒரு கண்ணு பாதி, ஒன்றை கண்ணுமாங்கல்ல, ஒரு முழு கண்ணும் இன்னொரு கண்ணு பாதி கண்ணுமா இருக்கும், ஒன்றரை கண்ணு இந்த மாதிரி இருப்பான். அவன் வந்து உங்களுக்கு இறைவன் ஒன்றரை கண்ணு உள்ளவன் இல்ல, அதனால வந்து நீங்க அவன் தன்னை இறைவன் என்று வாதிடுவான். அவன் வந்து சராசரி மனிதர் மாதிரி இருக்க மாட்டான், அதாவது எவ்வளவு பளிச்சு நடையாளம் பாருங்க. அவன் எப்ப தோற்றத்தை பார்த்த உடனே நம்ம தெளிவு பண்றோம், ஆனா கெட்டு போயிருவாங்க அவன் மட்டும் போயிடும். தோற்றத்தை பார்த்த உடனேயே நம்ம சரியான வழிக்கு போறதுக்கு தான் அவன் நல்லா படிச்சிருக்கிறான். இருந்தாலும் அவங்கிட்ட காணப்படுகிற அதீத சக்தியினால பெரும்பாலானவர்கள் தடமாறிடுவாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரியில 7127 ஹதீஸ், 6173 ஹதீஸ், 3337 ஹதீஸ், 3057 ஹதீஸ். புகாரியில ஒரு கிதாபுல இவ்வளவு இடத்துல இந்த மாதிரி நூஹு நபி எச்சரிச்சிருக்கிறாங்க, நானும் எச்சரிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு வந்து அவன் வந்து ஒன்றரை கண்ணன், ஒன்றரை கண்ணன் என்பதை வந்து எச்சரிக்கிறாங்க. இந்த ஒன்றரை கண்ணன் விவரம் வந்து அதுல மட்டும் இல்ல, இன்னும் மொத்தமா சொல்ல போனால் நிறைய 3337, 3338, 3440, 3441, 4403, 5902, 6173, 6999, 7026, 7123, 7127, 7128, 7131, 7407, 7408, 3057. இத்தனை இடத்துல ஒரு கிதாபுல புகாரியில மட்டும் அவன் ஒன்றரை கண்ணு உள்ள எல்லாரும் எச்சரிச்சுக்கிறாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவனுடைய தோற்றத்துல ஒரு கணிசமான அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அவனை பத்தி இன்னும், முதல்ல வடிவமைப்பு, அப்புறம் என்ன செய்வாங்கிறது, முதல்ல அவன் வடிவமைப்பு பத்தி உள்ளதா தெரிஞ்சுக்கிடுவான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய ஒரு கண்ணு எப்படி இருக்கும் கேட்டா, ஒன்றரை கண்ணுன்னு சொன்னவன கூட இந்த ஒரு மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது. நீங்க திராட்சை பழம் இருக்கு பாருங்க, திராட்சை பழம் வந்து காஞ்சி போனா என்ன செய்வோம், கிஸ்மிஸ் சொல்லுவோம். திராட்சை பழம் வந்து காய வச்சது என்ன செய்வோம், கிஸ்மிஸ் பழம் சொல்லுவாங்க. அந்த பாயசத்துல எல்லாம் போடுவோமே அந்த கிஸ்மிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய ஒரு கண்ணு கண்ணு சாதாரண கண்ணா இருக்கும், இன்னொரு கண்ணு உலர்ந்த திராட்சையை போல இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் பாருக்கு, சுருங்கினதுலையும் ஒன்று கண்ணு கூட சொல்ல இயலாது, ஒரு கண்ணு தான் டோட்டலா இருக்கும் போல இருக்கு, இன்னொரு கண்ணு வந்து இப்படி சுருங்கி திராட்சை பழம் அந்த சுருங்கினது கிஸ்மிஸ் சைஸுக்கு தான் இருக்கும். அப்ப அவனுடைய கண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய கண்ணு அமைப்பு இப்படித்தான் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சுருங்கிய திராட்சை போல இருக்கும் எங்க இருக்குன்னு கேட்டா 3440 புகாரியில, அதுலயே 3441, 4403, 5902, 6999, 7026, 7123, 7128, 7407, இவ்வளவு இடங்கள்லயும் அவன் இந்த மாதிரி இருப்பான்னு வந்துருச்சு. இது முகத்துல பளிச்சுன்னு தெரியக்கூடிய அடையாளங்கள். அடுத்தவன் எப்படி இருப்பான் என்றால், அவனுடைய உடல் அமைப்பை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆள் வந்து எப்படி, பொதுவாகவே இந்த கெட்ட கேரக்டர் எல்லாம் வந்து கருப்பா தான் கற்பனை பண்ணுவாங்க. கெட்ட கேரக்டர்னா கண்ணங்கிறது அடுப்பு கறி மாதிரி இருப்பானோ, அது மாதிரி தான் வந்து கற்பனை பண்றது உலகம் பூரா வழக்கமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் இந்த தஜ்ஜாலுங்கிற எப்படி இருப்பான்னு கேட்டா, செக்கச்சிவேன் இருப்பானா, ஆளு மூஞ்சிதான் ஒன்றரை கண்ணை தவிர
ஒன்றே ஆள் கண்ணு சொல்லலாம், திராட்சையா இருந்த கால் கண்ணு தான் கணக்கு எடுக்க முடியாது. அப்ப ஒன்னே ஆள் கண்ணு உள்ளவனா இருப்பான். அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும் கேட்டா, ரஜுலுன் அஹமர் செக்க சிவேல் என்ற ஒரு கலர்ல இருப்பான் ஆளு, சவந்தவன். ஜசீமுன் அதோட செக்க சிவப்பும் இருக்க மாட்டான், எலும்பு தோலமா இருக்க மாட்டான், நல்ல நல்ல திடகாத்திரமா, உடம்பு நல்ல வாட்டசாட்டமா, அத வாட்டசாட்டமாகவும் இருப்பான், கலராகவும் இருப்பான், மூஞ்சிதான் சரியா இருக்காது, கண்ணுலதான் நல்ல அடையாளம் வச்சிருக்கான், பார்த்தா நல்ல உடல் திடகாத்திரமாகவும் ஆளு சிகப்பாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுவும் அவனுடைய வந்து சுருட்ட முடியும், அது ஒரு அதுவே ஒரு அழகாத்தான் இருக்கும் போல, சுருட்ட முடியும், செவத்த ஆளுக்கு சுருட்ட முடியும், அதெல்லாம் நல்லா இருக்கும், கண்ணுல மட்டும்தான் நல்ல ஒரு அடையாளம் வச்சிருக்கான், ஆள் ஒரு டேஞ்சர் பாத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி, இது தஜ்ஜாலுடைய ஒரு அடையாளம். தஜ்ஜாலுங்கிறவன் நல்ல சிவப்பா இருப்பான், நல்ல நல்ல பாட்டு சாட்டமா இருப்பான், சுருட்ட முடி உள்ளவனா இருப்பான், வந்து கண்ணு மட்டும் ஒரு கண்ணு தராச்ச மாதிரி இருக்கும், அந்த ஒரு கண்ணு வலது கண்ணு வேற வருது, ஒரு கண்ணு முட்டையா சொல்லாம இடது கண்ணு நல்ல கரெக்டான கண்ணா இருக்கும், அது வலது கண்ணுதான் அந்த சுருங்கிய திராட்சை மாதிரி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது போக நம்ம எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது இருக்கான், ஒருத்தனுக்கு அதிகமான சக்தி எல்லாம் கொடுத்து அனுப்பும் போது எல்லாரும் ஏமாறத்தான் செய்வாங்க. ஒருத்தன் வந்து கடவுள் செய்யற வேலையை நான் செய்யறேன்னு வந்தான்னு சொன்னா நான் தான் கடவுள் நம்ப மாட்டாங்களா? அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டு அப்படி கொடுக்கும் பொழுது அவன் மைனஸ் நிறைய கொடுத்து அனுப்புறான். உன் கண்ணை சரி பண்ண இல்ல, நீ என்னடா கடவுள் கேட்கலாமா இல்லையா? நீ கடவுள்ங்கிற அதை செய்யற இதை செய்யறேங்கிற, உனக்கு ரெண்டு கண்ணை ஒரே மாதிரி ஆக்கி காட்டு பாப்போம் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு வீக் வச்சிருக்கான். இப்படித்தான் அல்லாஹ் எல்லாரையும் வச்சிருக்கான். நீங்க யாரையெல்லாம் நீங்கள் கடவுள் தன்மை ஆகும்னு நினைக்கிறீர்களோ அதை விட அது இல்லைன்னு காட்டுவதற்கு நிறைய சான்றுகளை அவர்களிடமே அல்லாஹ் அமைச்சுதான் வச்சிருப்பான். அந்த மாதிரி இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஒன்றரை கண்ணை விட பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய அந்த ஒன்றரை கண்ணுக்கு இடையில ரெண்டுக்கு நடுவுல அந்த ரேக மாதிரியே என்ன செய்யப்பட்டிருக்குமா, ஒரு எழுத்து ஒரு அச்சு வச்சிருக்குமா, அல்லாஹ் வச்சிருப்பானா? என்ன எழுத்துன்னு கேட்டா, மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிரன், ரெண்டு கண்ணுக்கு நடுவுல, ரெண்டு கண்ணு ஒன்னே ஆள் கண்ணு தான் ரெண்டுங்கிறாங்க, ரெண்டு கண்ணுக்கு இடையில காபீர் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த காபீருங்கிறது கூட ஏதோ ஒரு எழுதப்பட்டிருக்குங்கிறத வந்து நம்ம இலக்கியமா சொல்லுவோம்ல, அவன் தலை எழுத்துமோ தலை எழுதியா இருக்குது, அந்த மாதிரி அவன் காபீர் எழுதப்பட்டதுன்னா ஒரு தக்தீரை சொல்றாங்கன்னு விளங்கிட கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படி கிடையாது, காஃபு ஃபே ரேங்கிறாங்க, அதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சஹி முஸ்லீம்ல புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கும் உண்டு, 7131 7404 அப்படி வருது. சஹி முஸ்லீம்ல எப்படி வருதுன்னு கேட்டா, 5221 ஹதீஸ்ல மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிரன், ரெண்டு கண்களுக்கு இடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லிட்டு சும்மத்த ஹஜ்ஜாஹா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து கூட்டி வாசிக்கிறார்கள். எப்படி? காஃபு ஃபே ரே, மூணு எழுத்து காஃபிருக்கு, அந்த மூன்று எழுத்தையும் சொல்லிவிட்டு சொல்றார்கள், எக்ரவுகுல்லு முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமும் அதை வாசிப்பான், ஓத தெரிஞ்சவனும் தெரியாதவனும் வாசிப்பாங்கிறாங்க. இந்த காஃபு பேர இந்த எழுத்து சொல்லிட்டு எழுதிருக்குன்னு பரவலா போச்சுன்னா அந்த எழுத்து எல்லாரும் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரியாக ஒரு அடையாளத்தை அல்லாஹ் கண்ணிலையும் குறை வச்சு நெத்திலையும் சீல் வச்சு சில சக்திகளை கொடுத்து அனுப்புறான். கண்ணிலையும் குறை வச்சுட்டான், நெத்தில வேற சீல் வச்சு போடுறான், காஃபு பேர்ன்னு சொல்லி அந்த எழுத்து அப்படி பார்த்தோம்னா எழுத்து அறிஞ்ச மாதிரி இருக்கும், அழியாது. அந்த மாதிரி அல்ல அனுப்பக்கூடிய நேரத்தில் மூமீன்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவனை தான் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க, இவங்கெல்லாம் கடவுள் கிடையாது, இவனை நாங்கள் வழிபட மாட்டோம் என்று விழிப்போடு இருந்து கொள்வார்கள். இப்படிங்கிறது இந்த இதுல விளங்கு. அல்லாஹ்